கல்யாண மாப்பிள்ள அவர் தாங்க, ஆனா அவர் போட்டிருக்க ஷர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது தமிழ்நாடு கவர்மெண்ட் உடையது அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கல் நையாண்டியா சீண்டிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். அதான் நம்ம பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள். யார சீண்டிருக்காரு பாத்தீங்கன்னா, திரு மு க ஸ்டாலின் அவர்களை, முதலமைச்சர் அவர்கள் தான். சோ இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத புல் டீடைலா பாக்கலாம் வாங்க. நண்பர்களே, மாப்பிள்ளை அவர்தான், ஆனா சட்டை மட்டும் தமிழ்நாடு அரசு. முதல்வர் ஸ்டாலினை சீண்டிய அண்ணாமலை, தமிழக பாஜக தலைவராக பதவி வகித்து வரும் அண்ணாமலை தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றார். சமீபத்தில் பத்திரிகையாளர்களுடன் ஏற்பட்ட மோதலில் பத்திரிகையாளர்கள் சங்கத்தினை திமுகவுடன் தொடர்பு படுத்தி பேசினார். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அவரது மகன் உதயநிதி என திமுக அரசின் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் மீது தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகின்றார். சில தினங்களுக்கு முன்னர் டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் எக்ஸ் சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை பதிவு செய்திருந்தார். அந்த வீடியோவில் 2G அலைக்கற்றலை ஊழல் சம்பந்தமான முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா மற்றும் முன்னாள் தமிழக புலனாய்வுத்துறை அதிகாரி ஜஃபர் சேட் ஆகியோருக்கு இடையே நடந்த உரையாடலை பதிவு செய்திருந்தார். இது அரசியல் வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் திமுக செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து அண்ணாமலை வைத்திருக்கும் விமர்சனம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக தனது கருத்தை தெரிவித்த அவர், தமிழக அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசின் திட்டம் என குறிப்பிட்டு இருக்கின்றார். அந்த திட்டங்களின் ஸ்டிக்கர் ஒட்டி தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இது தொடர்பாக படையப்பா படத்தில் வரும் நகைச்சுவை வசனத்தை மேற்கோள் காட்டியிருக்கின்றார். அதன்படி மாப்பிள்ளை மத்திய அரசு தான், ஆனால் போட்டிருக்கும் சட்டை தமிழக அரசுடையது என நகைச்சுவையுடன் தெரிவித்திருக்கின்றார். இந்த கருத்தின் மூலம் முதல்வரையும் தமிழக அரசையும் சீண்டியிருக்கின்றார் அண்ணாமலை.